ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம வீடியோவில் அட்ரினலக்டோமி, அதாவது அட்ரினலை ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். ஓகேவா? ஒரு அட்ரினல் கிராண்டு அல்லது ரெண்டு அட்ரினல் கிராண்டையும் ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ், ஓகேவா, ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் வீடியோவில் பேச போகிறோம். ஓகே, நமக்கு தெரியும் அட்ரினல் கிராண்ட் அப்படிங்கிறது சூப்ரா அட்ரினல் கிராண்ட், கிட்னிக்கு மேலே இருக்கக்கூடிய கிராண்டு, அது ரெண்டு இருக்குது ரெண்டு சைடும். ஓகேவா? ஸோ அதில் ஒரு அட்ரினலக்டோமி பண்ணாலும் சரி, போத் சைடுமே அட்ரினலக்டோமி பண்ணாலும் சரி, ஒரு சில பிரச்சனைகள் வரும். ஓகே, நம்ம எல்லா சர்ஜரி பண்ணும்போது வரக்கூடிய ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன் தான் ப்ளீடிங். ஓகேவா? ஸோ ஹெமரேஜ், ஹெமரேஜ் அப்படிங்கிறது இன்டர்னல் ப்ளீடிங். ஓகேவா? ஸோ நமக்கு அட்ரினலக்டோமி பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமும் கூட ப்ளீடிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு ப்ளட் லெவல் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறப்ப ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும். ஓகேவா? ப்ளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அதே போல் நமக்கு அந்த ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா அகைன் இன்னொரு சர்ஜரி பண்ணுற மாதிரி வரும். ஓகே, அடுத்ததாக இன்ஃபெக்ஷன் வரலாம். ஓகேவா? சர்ஜரி சைட் பார்த்தோன்னா என்விரான்மெண்ட்டோட காண்டாக்ட் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஓகே, இன்ஃபெக்ஷன் வந்துட்டால் நமக்கு எப்போவுமே இந்த ஒரு சில சிம்டம்ஸை ஞாபகம், ரெட்னஸ் இருக்கும், அந்த ஏரியாவில் ஸ்வெல்லிங் இருக்கும், பெயின் இருக்கும், பஸ் வரலாம், ஓகேவா, சலம் கட்டுது இல்லையா, ஸோ இதெல்லாம் வரலாம். ஓகேவா? ஸோ இன்ஃபெக்ஷன் அப்படின்னாலே இந்த சிம்டம்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, அடுத்ததாக நம்ம அட்ரினல் கிளாண்ட்லேருந்து வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஹார்மோன் கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஹார்மோன். ஓகேவா? ஸோ இந்த கார்டிசோல் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஹார்மோன்ஸ், அட்ரினலின் இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ், நிறைய ஹார்மோன்ஸ் நம்ம அட்ரினல் கிளாண்ட் சொல்லிக்கிறாங்க. நம்ம ஒரு அட்ரினல் கிளாண்டை அல்லது ரெண்டு அட்ரினல் கிளாண்டையும் சேர்ந்து ரிமூவ் பண்ணும்போது நமக்கு இந்த ஹார்மோன்ஸில் பற்றாக்குறை வரும். ஓகேவா? ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்ரினல் இன்சஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். அட்ரினல் பத்தலை. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைஃப் லாங்காக ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி பண்ணுவாங்க. ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி பண்ணி நம்ம இந்த அட்ரினல் இன்சஃபிஷியன்சியை சரி பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததாக ஹெமடோமா. ஓமா அப்படின்னாலே டியூமர் மாதிரி. ஓகேவா? ஸோ ஹெமடோமா அப்படின்னா பிளட்டு டியூமர் மாதிரி. ஸோ டியூமர் அப்படின்னா என்னது, அப்னார்மலாக நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ அக்குமுலேஷன் ஆஃப் பிளட்டை தான் ஹெமடோமா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நம்ம எந்த இடத்துல சர்ஜரி பண்ணுறோமோ அந்த ஏரியாவில் நிறைய பிளட்டு வரும் இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் அக்குமுலேட் ஆகி ஒன்றா இருந்தாங்க அப்படின்னா அதான் ஹெமடோமா. ஓகேவா? ஸோ இந்த ஹெமடோமா வரனால நமக்கு ஸ்வெல்லிங் அண்ட் பெயின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அடுத்ததாக நியூமோதோராக்ஸ். நம்ம அட்ரினலுக்காக கட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் கேவிட்டியை டச் பண்ணிட்டோம், அதாவது இதையே நம்ம ஒன்று சொல்லுவோம் தொரக்கோஸ்கோபிக் அட்ரினலக்டோமி அப்படின்றப்ப ஜஸ்ட் வாழை டச் பண்ணி தான் பண்ணணும். ஓகேவா? அப்படி பண்ணுறப்ப நமக்கு நியூமோதோராக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நியூமோதோராக்ஸ் அப்படின்னா கொலாப்ஸ்டு லங்கு. ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா ஏர் பார்த்தோன்னா லங்குக்கு வெளியே தங்கிருச்சு. ஆக்சுவலாக லங்குக்குள்ளே தான் ஏர் இருக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம செஸ்ட் வால் ஓப்பன் பண்ணனால ஏர் வந்து லங்குக்கு வெளியே வந்து கொஞ்சம் கலெக்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுதான் நியூமோதோராக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்ததான் நம்ம எல்லா சர்ஜரிலையும் வரக்கூடிய ஒரு சில காம்ப்ளிகேஷன் தான். ஓகேவா? நர்வ் இன்ஜுரி. பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்வ் எதையாவது நம்ம இன்ஜூர் பண்ணுறதுக்கு அது இப்படி என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? அதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அட்ரினல் இருக்கக்கூடிய இடத்துல நோவை கட் பண்ணுறப்ப அங்கே நமக்கு பெயின் வரும், நம்னஸ் க்ரியேட் ஆகும். அதே போல் அப்டமன்லையும் லோவர் பேக். ஓகேவா? ஸோ நம்மளுடைய முதுகு பகுதி. ஓகேவா? அதே போல் லிம்பு, லோவர் லிம்பு கூட அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்டமன் ரீஜன் இங்கெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு வீக்னஸ் க்ரியேட் ஆகலாம். நோவை இன்ஜூர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏரியாலாம் வீக்னஸ் க்ரியேட் ஆகும். ஓகே, அடுத்ததாக பார்த்தோன்னா பக்கத்துலேயே கிட்னி இருக்காங்க இல்லையா. ஸோ கிட்னி இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக யூரினரி ரிட்டன்ஷன், நமக்கு யூரின் மிக்சரேஷன் ப்ராசஸில் ப்ராப்ளம் வரும். ஸோ நம்ம சர்ஜரி அப்போ யூரினரி ட்ராக்டர்லாம் நம்ம இன்வால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு யூரினரி ரிட்டன்ஷன் இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன் வரது சான்சஸ் இருக்குது. ஓகே, அடுத்ததாக ஒரு ரெண்டு பிரச்சனைகள். ஓகேவா? ஹைப்பர் கிளைசீமியா, ஹைப்போநட்ரீமியா. ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னா என்னென்னா பிளட் சுகர் லெவல் அதிகமாகிறது. அதே போல் ஹைப்போநட்ரீமியா அப்படின்னா சோடியம் லெவல் கம்மியாகிறது. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஹார்மோன், நம்மளுடைய அட்ரினல் கிளாண்ட்லேருந்து வரக்கூடிய ஹார்மோன்ஸ் தான் நம்மளோட குளுக்கோஸ் லெவலையும் சரி, அதே போல் ஹைப்போநட்ரீம் நம்மளுடைய சோடியம் லெவலையும் சரி பிளட்டில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு அட்ரினல் கிளாண்டே இல்லை அப்படிங்கிறப்ப இங்கே டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா. ஸோ அதனால தான் நமக்கு இந்த எலக்ட்ரோலைட் சேஞ்சஸ்லாம் நடக்குது. அடுத்ததாக டிவிடி, டீப் வெயின் த்ரோம்போசிஸ். டீப் வெயின் த்ரோம்போசிஸ் மேக்ஸிமம் நம்ம அப்டமன் ரீஜியனில், ஹிப் ரீஜியனில், லெக் ரீஜியனில் நமக்கு சர்ஜரி பண்ணோம் அப்படின்னா டிவிடி அதிகமாக வரும். ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் பார்த்தோன்னா மூவ் பண்ண மாட்டோம், இப்போ இம்மொபிலைஸ் ஆகியிருப்போமா, அதனால் பிளட் ஃப்ளோ ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு வரக்கூடிய வேஸ்டஸ் வந்து பார்த்தோன்னா அந்த காஃப் மசில்ஸில் ஆக்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் அது பம்ப் ஆகி மேலே வரும். காஃப் மசில்ஸில் ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னா அது உள்ளேயே இருக்கும்.
ஸோ நமக்கு டீப் வெயின், நம்ம காலில் இருக்கக்கூடிய காஃப் மசில்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய வெயின்லலாம் ரொம்ப நேரம் அந்த பிளட் அப்படியே இருக்கனால கிளாட் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் டீப் வெயின் த்ரோம்போசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். த்ரோம்போசிஸ் அப்படின்னா கிளாட்டு. ஸோ டீப் வெயின் த்ரோம்போசிஸ் ஆட்டோமேட்டிக்காக லீட் டு பல்மோனரி எம்போலிசம். ஓகேவா, டைரெக்டாக அது நமக்கு சுப்பீரியர் வினாக்கேவா, ஓகேவா, சாரி இன்ஃபீரியர் வினாக்கேவா மூலமாக ஹார்ட்டுக்குள்ளே வர பார்க்கும். ஹார்ட்டுக்குள்ளே வந்த உடனே ரைட் ஏடிஎம்குள்ளே ஈஸியாக பாஸ் ஆகிடும். ஏன்னா கிளாட் பெருசு சின்னதாக இருக்குது, அந்த ஏரியா பெருசாக இருக்குது அப்படிங்கிறனால ரைட் ஏடிஎம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல், சாரி ரைட் ஏடிஎம் ரைட் வென்ட்ரிக்கல்குள்ளே ஈஸியாக போயிடும். ஆனால் லங்குக்குள்ளே போகிறப்ப பல்மோனரி ஆர்ட்ரி வழியாக லங்குக்கு போகல. ஸோ பல்மோனரி ஆர்ட்ரி வழியாக லங்குக்கு போகிறப்ப அங்கே வந்து அடைச்சிக்கும். அதுதான் நம்ம பல்மோனரி எம்போலிசம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, கொஞ்சம் உளறேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுவும் பார்த்தோம்னா நமக்கு இந்த அட்ரினலெக்டோமியோட ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன். அடுத்ததாக டிலேடு கேஸ்ட்ரிக் எம்டிங், நமக்கு வயிறு அவ்வளோ சீக்கிரம் காலியாகவே ஆகாது. ஓகேவா, ஸோ நம்ம அட்ரினல் தான் நம்மளுடைய ஹார்ட் ரேட்டு இவங்கெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தி, அதே போல் அட்ரினல் வந்து அமைதியாக இருந்தால் தான் நமக்கு பேராசிம்பத்திக் ஆக்டிவிட்டி நடக்கும், நார்மலாக டைஜஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ இங்கே இம்பேலன்ஸ் நடக்கிறதுனால நமக்கு கேஸ்ட்ரிக் எம்டிங் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. அதே போல் நம்ம இதுக்கு பார்த்தோம்னா ஒரு சில மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்ததாக நம்ம எல்லா சர்ஜரியும் பண்ணுறப்ப வரக்கூடிய ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன், அனஸ்தீசியா காம்ப்ளிகேஷன். ஓகேவா, ஸோ அனஸ்தீசியா காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிறது பேஷண்ட் டு பேஷண்ட் மாறும். ஸோ அனஸ்தீசியானால வரக்கூடிய அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் இவங்களுக்கு காம்ப்ளிகேஷனாக இருக்கலாம். ஓகே, அதே போல் எல்லா சர்ஜரிக்கும் வர மாதிரி சைக்காலஜிக்கல் அண்ட் எமோஷனல் இம்பேக்ட் வந்து இவங்களுக்கும் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தோன்னா நிறைய ஹார்மோன்ஸில் ப்ராப்ளம் வரனால ஹார்மோன்ஸ்னால கூட அவங்களுக்கு எமோஷனல் இம்பேலன்ஸ் வந்து வரலாம். ஓகே, கேஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அட்ரினலெக்டமி, அதாவது அட்ரினலை கட் பண்ணி தூக்குறனால, அட்ரினல் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி எண்டோக்ரைன் கிளாண்டு. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஏகப்பட்ட ஹார்மோன்ஸ் செக்ரெட் ஆகும், குறிப்பாக சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி, அதாவது நம்ம பயப்படுறோடையா, இப்போ சிங்கம் நம்மளை துரத்துது அப்படின்னா நம்ம வேகமாக ஓடுவோம், அதுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஹார்மோன் என்னன்னா அட்ரினலின். அந்த அட்ரினலின் ஹார்மோனே செக்ரெட் பண்ணுறது இந்த அட்ரினல் கிளாண்டு தான். ஸோ அதை கட் பண்ணி தூக்கிட்டால் என்னென்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேசியிருக்கோம். ஸோ ஓகே, ஸோ மேக்ஸிமம் இந்த அட்ரினலெக்டோமி எதுக்கு பண்ணுவோம் அப்படின்னா டியூமரை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருக்கணும், சாரி. ஸோ அட்ரினலெக்டோமி ஒரு டியூமரை ரிமூவ் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய வந்து சர்ஜரி தான். ஸோ இதை பண்ணுறதுனால நமக்கு இவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வருது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், டாடா.